எல்லா மனிதர்களுக்கும் ஒரு இடத்துல ஒரு சக்ஸஸ் பாயிண்ட் இருந்துகிட்டே இருக்கு. அதை சரியா வழி நடத்தி கொண்டுட்டு போறது. இந்த கால் ராகி பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது, மனவேதனைகள் தொடர்ச்சி ஆச்சுன்னா அனலைஸ் பண்ணிட்டுங்க. ஜாதக ரீதியா எந்த கிரக பலம் இழந்திருக்கீங்களோ அந்த கிரகத்தை வலுப்படுத்துங்க, கண்டிப்பா அந்த மனம் வேதனைகள் குறைஞ்சிடும். வணக்கம் சுவாமிஜி. ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணஹர்ஷன பைரவாய நமஹ. பைரவா, வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ்நி மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணஹர்ஷன பைரவாய நமஹ. பைரவர் ஆசீர்வாதம். சுவாமிஜி, பொதுவா சொல்வாங்க வரமே சாபமானால் அப்படின்னு. அதாவது குழந்தை வரம் வேணும் அப்படின்னு எல்லாரும் ஏங்கி தவிப்பாங்க சுவாமிஜி. ஆனா பிறந்த அந்த குழந்தை வந்து சில குறைபாடுகளோடு இருக்கும்போது அதை பெற்றோர்களால தாங்கிக் கொள்ளவே முடியாத ஒரு சோகமா இருக்கும். இதற்கு கால் பெருவிரல் ரேகை வந்து காரணியாக அமையுமா? முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதை சரி செய்யவும் முடியுமா? நான் இது ஒரு காலத்துல ரிசர்ச் பண்ற போது இது ஒரு விஷயமாவே, ஏன் வந்து பிறக்கிற குழந்தை ஊனமா பிறக்குது, அது வம்ச ரீதியாக உள்ள பிரச்சனையாங்கிறத அனலைஸ் பண்ணணும். அல்ல அந்த தாய் உடைய ஜாதகத்தில் பலம் இல்லையான்னு பார்க்கணும், அல்லது தந்தையினுடைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஜாதகம் பலம் இல்லையான்னு நம்ம அனலைஸ் பண்ணணும். எப்பவுமே ஒரு பிறக்கக்கூடிய குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணும், ஒரு பலமாக இருக்கணும்னு ஆசைப்படுறது இயற்கை. அது குறையா பிறந்துருமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்துக்கு நம்ம போக வேண்டாம், எப்பவுமே ஒரு பாசிட்டிவாகவே நினச்சிக்குவோமே. இந்த ரேகையை பொறுத்த வரைக்கும், கால் பெருவல் ரேகையை பொறுத்த வரைக்கும், எத்தனையோ இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்கு சொன்ன மாதிரியே காலகட்டத்தில் பைரவருடைய அருளால், பைரவருடைய சக்தியால், பைரவர் கெட்டியை நம்பினவங்க அந்த பாக்கியாதிபதி கிடச்சிருக்கு. அப்போ இந்த குறைங்கிறது ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்து வரும் அந்த குழந்தைக்கு, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு போலியோ கைகால் சம்மந்தப்பட்டது, அல்லது அடிபடுறது, அல்லது ஏதாவது ஒரு குறைகளில் வந்து சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாய் பேச முடியாமல் இருக்கிறது, குறைகள் வரும். அந்த குறைகள் வந்து அந்த குழந்தையினுடைய ஜாதகமே பலம் இழந்திருக்கா, அல்லது வம்சத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? எப்பவுமே வம்சங்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஃபஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியது வம்சம். பித்ருதோஷங்கிறது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். கர்மவினைன்னு சொல்கிறேன், பிதுர் கர்மவினைன்னு சொல்கிறேன், முதியோர்கள் செய்த பாவத்தை நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம். பிதுர் கர்மவினைகள் ஒரு ஜாதகனுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த குடும்பம் அபிவிருத்தி ஆகாது. அதான் ஒரு கிராமத்தில் சொல்லுவாங்க, அப்பா செஞ்ச பாவம் அவனை சும்மா விடுமா, அவன் தாத்தா செஞ்ச பாவம் சும்மா விடுமா, அவன் பரம்பரையிலேயே ஒரு சாபக்கேடுன்னு சொல்லுவாங்க. அந்த சாபம் அந்த குடும்பத்தை தலைய விடாது. அப்போ அதுக்கு நம்ம தீர்வு இதுதான்னு நம்ம எடுத்துட்டோம், கண்டுபிடிச்சோம் அப்படின்னம்னா அதுக்கு நம்ம தீர்வு என்னங்கிற அனலைஸ் பண்ணி கொண்டு போகணும். அதே போல் ஒரு சில வீட்லையெல்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட வயதுக்கு மேலே, ஒரு 40, 50, 55 வயதுக்கு மேலே உயிரோடவே இருக்க மாட்டாங்க. நிறைய நான் பார்த்துருக்கேன், கண் கலங்கி வந்து சொல்லுவாங்க. ஒரு நடந்த சம்பவம் ஒன்று அதை தெரியப்படுத்துகிற அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகன் அமைப்பு எப்படி, அவனுடைய வம்சம் ஏன் தலைய மாட்டேங்குது, ஏன் வம்சத்துக்கு விருத்தி ஆக மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு வம்ச விருத்திங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வம்ச விருத்தி ஆகிறதுக்கு நமக்கு ஜாதகத்தில் என்ன பலவீனமாக இருக்குது அதை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். எப்படி நம்ம உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லைங்கிற போது நம்ம உடம்பை பலப்படுத்திக்கிறதுக்கு என்ன வழியாக நம்ம அதை பார்க்குறோமோ, அது மாதிரி இந்த கால் ராகியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது, 1 ரூபாய் காயின் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த காயினால்தான் உள்ள ஒரு ரேகையினுடைய அமைப்பு இருக்குது. அந்த ரேகையில் வரக்கூடிய 240 வகையான கோடுகளை வச்சு பலன் சொல்கிறோம். அந்த கோடுகளில் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா 60 கோடுகள் வரலாம், 40 கோடுகள் வரலாம், 80 கோடுகள் வரலாம். அப்போ அந்த கோடுகள் தான் பலன். அந்த கோடுகள் எதெல்லாம் பலவீனமாக இருக்கோ, ஒரு மனிதனுக்கு கிரகம் முக்கியம், ஒரு மனிதனுக்கு நட்சத்திரம் முக்கியம், ஒரு மனிதனுக்கு பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடியது குடும்பம் முக்கியம், உடல் முக்கியம், இது மாதிரி அந்த கோடுகளை கணக்கிட்டு ஏன் அந்த வம்சத்துக்கு விருத்தி ஆகலை, ஏன் அந்த வம்சத்தில் இழப்பு ஏற்படுது, உயிர் சம்மந்தப்பட்ட இழப்புங்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி. ஒரே ஒரு பாயிண்டில் சொல்லப்போனால் காவல் தெய்வ பைரவர் தாங்க, கெட்டிய பைரவர் வழிபாடு பண்ணுங்கள். நான் சொல்கிறது ஒரு வார்த்தைகள், நான் பைரவர் வழிபாடு பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதை யோசிச்சு பாருங்கள். பைரவருடைய அருள்ங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அப்போ அந்த குடும்பமே விருத்தி ஆகணும், இழப்பு ஏற்படக்கூடாது, பிறக்கக்கூடிய குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா வம்சத்தில் ஏதாவது பிரச்சனையாக நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தீர்வுகள் எடுத்தோம்னா கண்டிப்பாக எல்லா குழந்தைகளும் மிகப்பெரிய சொத்து, செல்வம், ஆரோக்கியமும் பிறக்கும். பலரும் இயக்கத்தோடு பார்க்கின்ற கேள்விக்கு அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. தோஷம் அப்படின்னு பேசும்போது நம்ம இன்னொரு முக்கியமான தோஷம் என்னன்னாக்கா நாகதோஷம், சர்ப்பதோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதனை குறித்து சொல்லுங்க சுவாமிஜி. நாகதோஷம் ஒரு நிலை, சர்ப்பங்கிறது ஒரு நிலை. நாகதோஷம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக திருமணம் தடைபடுன்னு சொல்லுவாங்க. திருமணம் தடைபடுறதுக்கு உண்டான நாகதோஷத்தை தீர்வு பண்ணுறது எப்படி? ஒன்று புற்றுக்கு பால் வைக்கலாம், இன்னொன்று நாக அம்மன், நாகம்மன் அந்த கோயில் இருக்குது அதுக்கு ஒரு பால் அபிஷேகத்தை பண்ணிட்டு வரலாம். இது வந்து நாகதோஷம் திருமண சம்மந்தப்பட்ட விஷயம்.
சர்ப்பதோஷம் அப்படின்னா கண்டிப்பாக சர்ப்பதோஷம் ஒரு ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா அந்த ஜாதகன் அது ரேகை நான் சொல்கிறது ரேகை அந்த ரேகையில் சர்ப்பதோஷம்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தை கெடும். சர்ப்பங்கிறது விஷம், விஷத்தன்மைகள் உடம்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து உட்காந்தோன்னே சொல்லுவேன். வெளித்தோட்டத்துக்கு பார்த்தா ஒன்றுமே இல்லாத மாதிரி இருப்பாங்க, உள்ளே பார்த்தீங்கன்னா மாதம் ஹாஸ்பிட்டல்ஸ்லவே 10,000 பண்ணிகிட்டு இருப்பாங்க. வெளித்தோட்டத்துக்கு ஒன்றுமே இருக்காது, உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய விஷயங்கள். சர்ப்பங்கிறது விஷம், அந்த விஷம் உடம்பில் ஏறிடுச்சு அப்படின்னா உடம்பு அழிச்சே தீரும். அப்போ அதை தீர்வு பண்ணி அந்த சர்ப்பத்தை வெளியத்திலே அதை சாந்தப்படுத்துறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணி சரியான வகையில் பரிகாரமாக இருக்கட்டும் கோயிலாக இருக்கட்டும் பண்ணணும்னா பெரிய மாற்றங்கள் வரும். நாகதோஷங்கிறது கண்டிப்பாக இருந்துச்சுன்னா திருமணம் தள்ளி போகலாம், தடைப்பட்டுக்கிட்டே இருக்கலாம், அதை தீர்வு பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம். ஓகே சாமிஜி, இந்த தோஷங்கள் எல்லாமே வந்து கால் பெருவிரல் ரேகை அல்லது முகங்கள்ல வந்து தெரியுமா? நான் பார்த்தோன்னே ஒரு விஷயம் சொல்றேன்ல, இப்ப தெரியுமாங்கிற ஒரு கேள்வி நல்ல கேள்வி. இது வந்து நேயர்கள் எல்லாத்துக்கும் தெரியுமா, இந்த ரேகைங்கிறது கோட்னு சொல்றாரு, இந்த கோட்டில் வச்சு லைஃபை சொல்ல முடியுமா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு க்வெஸ்சன் இருக்கிறது இயற்கை தான். எந்த ஒரு பொருள் நம்ம எடுக்கிற போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர் ஆல் நம்ம காலில் ஒரு அணியக்கூடிய செருப்பு நம்ம 4 times போட்டு பார்க்குறோம், போட்டு பார்த்து வாங்குறோம், நடப்போம், நம்ம ஷோரூம்குள்ளேயே நடந்து பார்ப்போம், காலுக்கு ஃபிட் ஆகுதா, நடக்கக்கூடியதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்காங்கிறது இதெல்லாமே இயற்கை தான். இவர் சொல்கிறது நம்ம ஏற்றுக்கலாமா, ஏற்றுக்க முடியுமா? கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாது ஒரு சில வார்த்தைகள் சில விஷயங்கள். அதுக்கு தான் நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா, இந்த கால் ரேகை பொறுத்த வரைக்கும் உங்கள் ரேகை கொடுத்துட்டு நீங்கள் அமர்ந்துக்குங்க. நான் சொல்கிற விஷயம் நீங்கள் உங்களை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லாதீங்க, நான் சொல்கிற விஷயம் சரியாக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, அந்த பைரவருக்கு கொடுக்கக்கூடிய வாக்கு சரியாக இருக்குது, அந்த கால் ரேகைங்கிறது அவ்வளோ துல்லியமாக வரும், தெளிவாக வரும், பலமாக இருக்கும். இதுதான் என்னுடைய வாழ்வு. சமைச்சி பொதுவாகவே நாங்கள் வந்து என்னதான் கோவில் கோவிலாக போய் வழிபாடுகள் செய்தாலும் கூட, விரதம் இருந்து வழிபட்டாலும் கூட, எங்களுடைய வழிபாடுகள் பல சமயங்களில் பார்த்தீங்கன்னாக்க பிரார்த்தனைகள் நிறைவேற மாட்டேங்குது. அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க? எப்பவுமே நம்ம வந்து பிரார்த்தனைகள்ங்கிறது பல விதம் இருக்குது. மன ரீதியான பிரார்த்தனைகள் விட்டுருங்க, கிரக ரீதியான பிரார்த்தனைகள் என்ன, மன ரீதியான பிரார்த்தனைகள்ங்கிறது வந்து உங்களுடைய சந்தோஷத்துக்காகவும் உங்களுடைய வழிபாடுகளுக்காகவும் நீங்கள் உங்களை திருப்திப்படுத்திக்கிறதுக்காக நீங்கள் நம்ம பண்ணுறதான் பிரார்த்தனை, மன ரீதியான பிரார்த்தனை. கிரக ரீதியான பிரார்த்தனைகள் என்ன அப்படின்னா, நவகிரகங்கள், குல தெய்வம் அல்லது இஷ்ட தெய்வம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கிரகம் எது பலம் இழந்து இருக்கிறோமோ அந்த கிரகத்துக்கு எந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணினால் நமக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் வெளியே தள்ளிடும். எப்பவுமே ஒரு 9 கிரகம்தான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கக்கூடிய வார்த்தைகள், 9 கிரகம்தான் குலதெய்வம். இப்போ இது எதெல்லாம் மைனஸ் இருக்குது, என்ன மாதிரி தோஷங்கள் இருக்குது, அந்த எது கிரகம் பலம் இழந்திருக்கோ எப்பவுமே தலைவலிக்கு தலைவலி மாத்திரை தான் போடணும். வைத்த வழி மாத்திரை தலைவலிக்கு போட்டால் தலைவலி கேட்காது. இது மாதிரி தான் குரு ஆதிக்கம் இல்லாத போது நீங்கள் போய் பொதுவாக ஒரு தரிசனம் மனசுருகி பண்ணிங்கன்னா மன ஆறுதல் கிடைக்கும், ஆனால் நிரந்தரம் தீர்வு கிடைக்காது. அப்போ நிரந்தர தீர்வுக்கு என்ன வழிங்கிறது அதுதான். ஒரு நாள் ஃபீவர் வந்துச்சுன்னா ஒரு டேப்லெட் போடலாம், 2 நாள் வந்துச்சுன்னா நம்ம பேலன்ஸ் பண்ணலாம், 3 நாள் வந்துச்சுன்னா ப்ளட் டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. இதுதான் என்னுடைய கருத்துகள், என்னுடைய வாதம். ஒரு மன ரீதியாக சில குழப்பங்கள் வந்தால் பேலன்ஸ் பண்ணுங்கள், தப்பே இல்லை. அந்த மன வேதனைகள் தொடர்ச்சி ஆச்சுன்னா அனலைஸ் பண்ணிட்டுங்க ஜாதக ரீதியாக, எந்த கிரக பலம் இழந்திருக்கீங்களோ அந்த கிரகத்தை வலுப்படுத்துங்க, கண்டிப்பாக அந்த மனம் வேதனைகள் குறைஞ்சிடும். அதே தான் எல்லாத்துக்கும் சொல்கிறது, ஒரு ஜாதகன் அப்படிங்கிறது வழிகாட்டி தான் ஜோதிடம். அந்த வழிகாட்டிங்கிறது வந்து பலம் பலவீனம் இதை அறிஞ்சிக்கக்கூடியது உங்களுடைய கடமை. அதுக்கு தகுந்த மாதிரி வழி எடுத்து அடி எடுத்து வாழ்க்கையில் ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா எல்லா மனிதர்களும் யோகக்காரன் தான், யாரும் கெட்டவன் கிடையாது. சந்திரப்ப சூழ்நிலை உனக்கு கெட்டவனாக்குது, எல்லாரும் யோகக்கார ஜாதகம் தான். இந்த ரேகை பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்கக்கூடிய வழிகள் பிரார்த்தனைகள் ஸ்ட்ராங்காக கொடுத்துட்ருக்கேன், ஃபாலோ பண்ணுறாங்க, பெரிய மாற்றங்கள் வருது, அதில் நீங்களும் ஒருத்தராக இருப்பீங்கன்னு அந்த பைரவருடைய சக்தி அருள் கிடைக்கும் நம்புகிறேன். நிச்சயமா சுவாமிஜி, இருண்ட வாழ்க்கைக்கு வந்து ஜோதியான ஒளியை காண்பித்து மனதை திடமாக்குவதுதான் ஜோதிடம் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. நாங்க என்னதான் வந்து குழம்பவே கூடாது, நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும், எதையும் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு நம்பிக்கையோட போராடினாலும் கூட, குட்டி பசங்களுக்கு அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரியான கன்ஃபியூஷன், அதுக்கு அடுத்த நிலைக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளையும் பிரச்சனை கன்ஃபியூஷன் அப்படிங்கறது எங்களை சுத்திட்டே இருக்கே சுவாமிஜி. சக்சஸ்ஃபுல்லான லைஃபுக்கு நாங்க என்னதான் பண்ணணும்? எல்லாத்துக்கும் சக்சஸ் இருக்குங்க, சக்சஸ் இல்லாம இல்லையா. எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு எல்லா மனிதர்களுக்கும் ஒரு இடத்துல ஒரு சக்ஸஸ் பாயிண்ட் இருந்துக்கிட்டே இருக்குது, அதை சரியாக வழி நடத்தி கொண்டுட்டு போகிறது. அந்த எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அவங்கள அவங்க நம்புறது கிடையாது. ஃபஸ்ட்டு ஒன்று அது ட்ராபேக். என்ன காரணம் அப்படின்னா ஒரு விஷயத்தில் அடியெடுத்து வச்சோம் அப்படின்னா ஒரு டைம் நடக்கலை, 2 times நடக்கலை அப்படிங்கிற போது 3வது டைம் அவங்க சார்ஜ் குறைஞ்சிடுறாங்க. மன ரீதியான ஒரு
எப்பவுமே ஒரு உத்தியோகம், ஒரு வேகம் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு ஃபயருங்கிறது என்னங்க, ஒரு ஒரு பெட்ரோலாக இருக்கட்டும், ஒரு பஞ்சாக இருக்கட்டும், அந்த இடத்துக்கு நெருப்பு இருக்கக்கூடாதுன்னு ஏன்னு சொன்னாங்க, பட்டுதுன்னு பத்திக்குன்னு சொல்கிறாங்களே மாதிரி எல்லா இடத்துக்கும் ஒரு ஃபயர் வேணும். எதை பண்ணினாலும் சரி, தப்பாக நினச்சிக்க வேண்ட ஒரு வார்த்தை சொல்கிறேன், பிச்சை எடுத்தாலும் நம்ம ஒன்றா இருக்கணும்னு நினைங்க. அந்த ஃபயர் எல்லாத்துக்கும் வேணும். நம்ம எடுக்கிறத பிச்சை நினைக்காதீங்க, அதில் நாம் நம்பர் ஒன்றா இருக்கணும்னு நினைங்க. அப்படித்தான் என்னோடய எண்ணங்கள் எல்லாத்துக்கும், நான் எல்லாத்தையும் பூஸ்ட் பண்ணுற விதமே அதுதான். நீ எதை வேணாலும் பண்ண தப்பில்லை, எல்லா தொழிலும் இந்த உலகத்தில் தெய்வம் தான், எல்லா தொழிலும் இந்த உலகத்தில் தெய்வம் தான். ஒரு பாத்ரூம் கிளீன் பண்ணுறவங்க கூட அவங்களுடைய தொழில் அது, அது தப்பே கிடையாது, அதை நம்ம தவறாக நினைக்கவே வேண்டாம். எப்பவுமே ஒரு ஃபயர் இருக்கணும், ஒரு எனர்ஜி மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். எனர்ஜி மைண்டில் மட்டும் இருந்தால் பார்த்தாது, உடலே ஆரோக்கியமாக எனர்ஜியோடு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வெற்றி எல்லாத்துக்கும் உண்டு. பலத்தை நம்புங்க, பலவீனத்தை அனலைஸ் பண்ணி தீர்வு பண்ணுங்க. அதுதான் நான் சொல்கிறது என்ன அப்படின்னு, அதை எல்லாத்துக்கும் சொல்கிற ஒரே ஒரு பாயிண்ட் தான், உங்களை பற்றி நீங்கள் என்கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன நெகட்டிவ்னு தான் சொல்லுவேங்க. ஃபஸ்ட்டு இந்தந்த இடத்துல உங்களுக்கு நெகட்டிவ், இந்தந்த இடத்துல ப்ளஸ், இந்த இடத்துல மைனஸ், அதை அனலைஸ் பண்ணி அடுத்த வார்த்தை கேட்டுருவாங்க. சாமி இதை கேட்கத்தான் நாங்கள் வந்த சாமின்னு சொல்லிடுவாங்க. அப்போ இதுக்கு என்ன தீர்வு? தீர்வுங்கிறத நான் முடிவு எடுக்கிறது இல்லை, என்னுடைய அப்பனாக இருக்கக்கூடிய பைரவர் தான். அவன்கிட்ட நான் உத்தரவு வச்சிடுறேன், அவன் உத்தரவு கொடுக்குறான். அது பரிகாரமாக இருந்தாலும் சரி, கோயிலாக இருந்தாலும் சரி, ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால தான் கடந்த 18 வருடங்கள் முடிந்தது. நான் ஒரு நாளைக்கே பார்க்குற 5 பேர் தான் பார்க்குறேன். 18 வருடமாக இன்றைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பல விஷயங்களை சாதித்து முன்கூட்டியே சில அறிகுறிகளை சொல்லி கொண்டு போயிட்டுருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் அந்த பைரவருடைய அருள் தான். இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் அதிர்ஷ்டசாலி தான். நமக்கு அதிர்ஷ்டம் இல்லையே, நம்ம அதிர்ஷ்டசாலி இல்லையேன்னு யாரும் நினைக்காதீங்க. தெய்வத்தை நம்புங்க, உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு நம்புங்க, உங்களை நம்பினதுக்கப்புறம் தெய்வத்தை நம்புங்க. அந்த நம்பிக்கையை ஃபஸ்ட்டு இழக்காதீங்க. எப்பவுமே எல்லாருமே ஒரு ஒரு எனர்ஜி இல்லாமல் இருந்துடுறீங்க, ஒரு ஒரு வாடி போன மாதிரி. ஒரு பூ மலருங்கிறதே ஒரு நாள் வாடாமல் இருக்குது, ரெண்டாவது நாள் வாடக்கூடியது, அதுக்கு உயிர் அவ்வளோதான். நமக்கு கடவுள் இவ்வளோ பெரிய உயிரை கொடுத்துருக்கா, ஏன் வாடி போகிறீங்க? எதிர்த்து நில்லுங்க, விட்டு கொடுத்து போங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெய்வத்தினுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் உண்டு. நிச்சயமா சாமிஜி, உன் வாழ்க்கை உன் கையில், அந்த கை அப்படிங்கறது வெறும் கையல்ல, உனக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சாமிஜி. பெற்றவர்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய முழு மூச்சு எங்க இருக்குன்னா அவங்க பிள்ளைகள் கிட்டதான். ஆனா இப்ப இருக்கக்கூடிய பிராக்டிக்கலான சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னாக்க எந்த பிள்ளையும் படிக்கவே மாட்டேங்குதே சுவாமிஜி. அதுக்கு நாங்க என்னதான் பண்றது? கால் பெருவிரல் ரேகையில இந்த குழந்தையின் கல்வி இப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான வழிபாடுகளும் சொல்ல முடியுமா? நீங்க கேக்குறத பார்த்தா அது உங்களுக்கு அந்த வழி இருக்கும் போலதான் இருக்கு. ஆமா சாமிஜி, சேம் பிளட் தான். எல்லா குழந்தைகளுக்கும், எல்லா தாய் தந்தைக்கும் இருக்கக்கூடிய வழி. கொஞ்ச காலமாவே வந்து இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நிலைகள், இந்த மொபைல் இதெல்லாம் வந்ததுனால கண்ட்ரோல் நம்ம கையில் இல்லை. ஏன்னா நம்ம கண்ட்ரோலே நம்ம கையில் இல்லை, நம்ம குழந்தைங்கிறது அடுத்த ஒரு நிலை வந்துடுது. ஃபஸ்ட்டு நம்மளை கண்ட்ரோலில் வச்சுக்கணும், நம்ம குழந்தையில கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஜோதிடம், ஜாதகம், இந்த கால் ராகி பொறுத்த வரைக்கும் எல்லா தாய் தந்தைக்கும் ஒரு பையனை டாக்டர் ஆக்கணும், என்ஜினியர் ஆக்கணும், கலெக்டர் ஆக்கணும், எஸ்பி ஆக்கணும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வரணும், ஒரு சயின்டிஸ்ட் ஆக்கணும், வெளிநாடு வேலைக்கு அனுப்பணுங்கிறது இயற்கை ஆசை. ஆசைப்படுங்க, தப்பே இல்லை. அதுக்கு நம்ம எந்த வழியில் நம்ம அடியெடுத்து வைக்க வைக்கிறோங்கிறத நம்மளுடைய கோட்பாடுகள், நம்மளுடைய முடிவுகளாக இருக்கணும். ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்பா ஒன்று ஆசைப்படுவார், பையன் ஒன்று ஆசைப்படுவான், தப்பே இல்லை. பையன் ஆசைப்பட்டதும் தப்பு இல்லை, அவனுக்கு ஒரு உணர்வு ரீதியாக அவனுக்கு என்ன ஆசையோ அதில். ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, சில குழந்தைகளை பார்த்தீங்கன்னா படிக்கவே படிக்க மாட்டான், விளையாட்டில் பயங்கர எக்ஸ்ட்ரீமாக இருப்பான். அந்த விளையாட்டு வச்சு அவன் மேலே பிடிச்சி வந்துடுவான். அவன் பிடிச்சி வரக்கூடிய சக்தி அவனுக்கு இருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த விளையாட்டிலே போட்டுருங்க, தப்பே இல்லை. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா தொழிலில் தான் வரணும்னு நினைப்பாங்க, அதுவும் தப்பு இல்லை. நினைக்கிறது எதை வேணாலும் நம்ம நினைக்கலாம், பட் நம்ம அதுக்கு தகுதியானவனா, நம்ம குழந்தை தகுதியானவனா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு, இந்த கால் ராகி பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு வழிகளை கொடுத்துட்ருக்கேன். அந்த வழிகள், அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, வழிபாடுகளும் சரி, ஃபாலோ அப் சரி, சரிவர பண்ணுங்கள், கண்டிப்பாக மாற்றங்கள் வரும். சுவாமிஜி, மக்கள் சேவையே மகேசன் சேவைன்னு சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட உன்னதமான சேவை நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. உங்களுடைய அழகான பைரவா ஃபவுண்டேஷன், அற்புதமான பைரவா ஹெல்த் கேர், அதனை குறித்து சொல்லுங்கள். ரொம்ப ஒரு ஆசை தாங்க, எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஆசை தான். எனக்கு அது துளிர் விட்டுச்சுன்னு சொல்லலாம். மக்கள் என்னை சந்திக்க வர்றாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா கிள்ளி கொடுப்பாங்க, சில பேர் அள்ளியும் கொடுத்துட்டு போகிறது உண்டு. என்னை சந்தித்ததுக்கப்புறம் நடக்கக்கூடியது, மக்கள்கிட்ட இருந்து வர்றது மக்களுக்கே போகணும்னு முடிவு பண்ணினேன். அப்போ என்னுடைய வயது 22 முடிஞ்சு 23 வயதில், 24 வயதில் இந்த ரேகை எடுத்து ரிசர்ச் பண்ணினேன், பார்க்க ஆரம்பித்தேன். அதாவது ஒரு ரொம்ப யங்ஸ்டர்லேயே இந்த ஆன்மீக பற்றல் அதிகம். ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு எனக்கு இன்றைக்கு வரைக்கும் தெரியாது. என்னுடைய அப்பன் தான் எனக்கு பைரவர் தான் எல்லாமே. அந்த பைரவர் அப்படின்னு உள்ளே வர ஆரம்பித்தது, பிரார்த்தனைகள் பண்ண ஆரம்பித்தேன்,
பண்ண ஆரம்பித்தேன், வந்து ரேகை எடுத்து ரிசர்ச் பண்ண ஆராய்ச்சிகள் பண்ண மக்களுக்கு சொல்ல ஆரம்பித்தேன். 2004 இது வந்து மக்கள்கிட்டருந்து வரக்கு மக்களுக்கே போய் சேரணும். 2004 பைரவா ஃபவுண்டேஷன் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்தேன். அந்த ட்ரஸ்ட்டில் பைரவா ஹெல்த் கேர், எஜுகேஷன், ரூரல் டெவலப்மெண்ட் இந்த மூணு விஷயங்களை கையில் எடுத்தேன். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி கிட்டத்தட்ட நாட்டில் உலகத்தில் ரொம்ப கொடிய நோயாக இருக்கக்கூடியது கேன்சர், கிட்னி. இந்த ரெண்டும் ஒரு 4-5 டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, வந்து டாக்டர் சந்திக்கிறாங்க, ஆயுர்வேதில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, ஆம்புலன்ஸில் போட்டு கொண்டு வருவாங்க. ஒரு மாதத்துல எந்திரிச்சு நடந்ததெல்லாம் உண்டு. அதெல்லாம் அவன் செயல் தரான், என் கையில் ஒன்றுமே கிடையாது. அந்த டாக்டர் வந்து சந்திக்கிறாங்க, அந்த டாக்டருடைய கைராசி எடுத்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் 10 வருட உயிரோடு இருக்கவங்களாம் இருக்காங்க. எல்லாத்துக்கும் தெய்வத்தினுடைய அனுகிரகம் நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா எல்லாமே சக்ஸஸ்மென்ட் தான். அது உயிர் போகக்கூடிய சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட்டில் தூக்கி போட்டு உயிர் போயிடும் அப்படிங்கிற நிலமையில் இருப்பாங்க. அவனுடைய உயிர் உச்சம் அடைஞ்சு மேலே தப்பிச்சு வந்து நினைக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறலாம் நிறைய இருக்காங்க. அது மாதிரி இந்த கேன்சர் கிட்னி கையில் எடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கேன். பைரவா ஹெல்த் கேர் கீழே வருது. அப்புறம் எஜுகேஷன், என்னால் முடிஞ்ச உதவிகள் படிப்புக்காக நிறையா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதே போல் ரூரல் டெவலப்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட்டுங்க என்னுடைய வில்லேஜில் என்னால் முடிஞ்ச உதவிகள் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் பைரவா ஃபவுண்டேஷன் ஒரு அங்கமாக, ஒரு ஆரோக்கியத்துக்கு ஒரு முக்கியத்துவமாக, ஒரு படிப்புக்கு ஒரு நிலையாக நின்றுட்டுருக்கேன். எல்லாம் பைரவருடைய அருள். இதெல்லாம் அவன் செயலி நீங்க ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டீங்க சுவாமிஜி. ஆனா இதுதான் நாங்க மிராக்கலா புருவம் உயர்த்தி ஆச்சரியத்தோட பாக்குறோம். இந்த மகத்தான பணியில நாங்களும் சேர்ந்துக்கணும், உங்க அங்கமாகணும்னா என்ன பண்ணணும்? இந்த பைரவா ஃபவுண்டேஷன் எவ்வளவு பேர் இருக்காங்க? ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா நாங்க படிப்புக்காக நாங்க உதவி பண்றோம் சுவாமி, உங்க ட்ரஸ்ட்ல நாங்க ஏதாவது பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பண்றாங்க. அவங்க அவங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி பண்றாங்க. ஒரு சில பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா கோயிலுக்காக நாங்க பண்றோம்னு ஆசைப்படுறாங்க. இது வந்து பைரவா ஃபவுண்டேஷன் .org வெப்சைட்டை பாருங்கள், அந்த ஃபோன் நம்பருக்கு பாருங்கள். உன்னால் முடிஞ்ச எல்லாருமே ஒரு சங்கல்பம் எடுத்துக்குவோம், எடுத்துக்கலாம், எடுத்துக்குங்க. ஒரு ஒரு எறும்பை கூட கொள்ளக்கூடாதுன்னு நினைங்க, ஒரு எறும்பை கூட கொள்ளக்கூடாதுன்னு நினைங்க. அந்த எறும்புக்கு நாம் சாப்பிட்ற சாப்பாடு கூட, நான் என்ன பண்ணுவேன்னா சாப்பிட்ற போது ஒரு 2-4 வில்லைகள் சாப்பாடு எடுத்து தனியாக வச்சுருவேன். அது நம்ம போகிற போது அந்த எறும்புனால ஒரு 4 எறும்பு சாப்பிடுமே அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு ஆசை தான், ஒரு நம்பிக்கை தான். அது மாதிரி ஒரு எறும்பு கூட சாகக்கூடாதுன்னு நினைங்க. வாங்க, தோளோடு தோல் பைரவா ஃபவுண்டேஷனுக்குள்ளே வாங்க, பெரிய அங்கமாக நிற்போம், பெரிய மாற்றத்தை பண்ண முடியும். எல்லாத்துக்கும் ஒரு 4 பேர்த்துக்கு சாதனாலும் வாங்கி கொடுங்க, வயிறு நிறைங்க. அதுக்கு மேலே ஒரு பெரிய புண்ணியம் ஒன்றுமே கிடையாது. பைரவுடைய அருள், வாங்க வளர்ந்து இணைவோம். இன்னும் விளக்கங்கள் வேணும் அப்படின்னா பைரவா ஃபவுண்டேஷன் .org வெப்சைட்டை பாருங்கள், உங்களுக்கு விளக்கம் தெரியும். யாம் பெற்ற இன்பம் பெருகிய வையகம்னு அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. பொதுவா 2 sides ஆஃப் த காயின் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா அந்த 2 sides வேல்யூ உண்டு. ஒரு பக்கம் ஆச்சரியம் பைரவா ஃபவுண்டேஷன், பைரவா ஹெல்த் கேர், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்க 33 உயர பிரம்மாண்டமான ஏசியாஸ் பிக்கஸ்ட் பைரவர் டெம்பிள், அதனை குறித்து சொல்லுங்க சுவாமிஜி. ஏன் எதுக்கு இந்த உலகத்துக்கு அவதரிச்சுங்கிறது எனக்கு தெரியாது. நான் ஒரு வார்த்தை மட்டும் அடிக்கடி பேசுற போதெல்லாம் சொல்லுவேன், என்னை படைத்த கடவுளுக்கும் என்னை உருவாக்கின தாய் தந்தைக்கும் என் வழிநடத்தி செல்லும் பைரவருக்குன்னு சொல்லுவேன். நான் சில புத்தகங்கள் எழுதுவோம், ஃபஸ்ட் பேஜ்லேயே அதே இருக்கும். யாரோ எங்கேயோ பிறந்தாங்க, வளர்ந்தாங்க, எங்கேயோ இருக்காங்க அப்படிங்கிறது கடவுள் கொடுத்த வரம். இதுக்கு பைரவருக்குன்னு எனக்கு ஒரு ஆசைப்பட்டு சின்னதாக ஒன்று ஆரம்பித்தா அது இன்னைக்கு மிக பிரம்மாண்டமாக ஒரு தாமரை மொக்குமாறே இருந்தது, தாமரை மலர் மலர் விரிஞ்சிருச்சு. 33 feet அப்படிங்கிறது வந்து கால பைரவர். எல்லா கோயிலும் ராஜகோபுரத்துக்கு பதிலாக 33 feet பஞ்சலோகத்திலான கம்பியாலான ரொம்ப அற்புதமாக 33 சிலையோட பிரம்மாண்டமாக காட்சி கொடுத்து வேலை ஒரு 60% வேலை முடிஞ்சுது. 125 நீள மண்டபம், கர்ப்பகிரமே பார்த்திங்கன்னா பிரம்மி டைப்பில் அமைச்சிருக்கேன். ரொம்ப சிற்ப வேலைப்பாடுகளில் வேலை நடந்துகிட்ருக்கு, கூடி விரைவில் வேலை முடியணும்னு ஆசைப்பட்டுருக்கேன். உங்களுடைய பெரிய பணியில் நாங்களும் எங்களை இணைத்துக் கொள்ளணும்னா என்ன சுவாமிஜி பண்ணணும்? கண்டிப்பாக இது வந்து நான் ஒருத்தர் செய்கிறது எல்லாமே செஞ்சிட முடியாது. உங்களை மாதிரி மக்கள் உதவினால தான் இன்றைக்கி இந்தளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணம். அட்லீஸ்ட் ஒரு செங்கலுக்காகுது எவ்வளோ செலவு பண்ணுறோம், எத்தனையோ காசுகள் நம்ம விரைவு பண்ணுறோம். நாம் போயிடலாம், ஆனால் அது இந்த கோயிலுங்கிறது எப்போ வேலை நிலச்சி நிற்கும். ஒரு பாக்கியம் தாங்க எல்லாத்துக்கும், எல்லாத்துக்கும் ஒரு பாக்கியம் வேணும்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு ஐஏஎஸ் படிக்கணும் கூட ஒரு பாக்கியம் வேணும். இந்த நாட்டை ஆளக்கூடிய சக்தி ஒரு எம்எல்ஏவாக இருக்கட்டும், எம்பியாக இருக்கட்டும், அமைச்சராக இருக்கட்டும், மந்திரியாக இருக்கட்டும் கூட ஒரு பாக்கியம் வேணும். அது மாதிரி கோயில் கட்டுறதுக்கு ஏதோ எனக்கு கடவுள் ஒரு சின்ன கடுகளை ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கான், அந்த பாக்கியம் நீங்களே வந்து சேர்ந்துக்குங்க. கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச ஒரு செங்கலாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ கண்டிப்பாக பண்ணி கொடுங்க, ஒரு உதவியாக இருக்கும். கையெடுத்து கேட்டுக்கிறேன்.
நிச்சயமா சுவாமிஜி, ஊர் கூடி தேர் இழுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாரும் இணைந்து நிச்சயமா இது ஒரு மிகப்பெரிய உலகத்தின் பிக்கெஸ்ட் அப்படின்னா கூட ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எங்களுக்கும் இருக்கு சுவாமிஜி. நீங்க சொல்லும் போதே அந்த இறைவனோட வந்து நாங்க பார்க்கணுங்கிற ஒரு ஆசையும் இருக்கு. அது எங்க வந்து பார்க்கணும்? ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல காங்கேயம் பழனிபுரம் என்ஹெச் மெயின் ரோட்ல அவள் பூந்திரிங்கிற வில்லேஜ், அதுல பாத்தீங்கன்னா மெயின் ரோட்லயே 1 கிலோமீட்டர் ராடசெட்டி பழங்கிறதுல ரொம்ப அற்புதமான காட்சிகளும் ரொம்ப அற்புதமான நிலைகளே பிரம்மாண்டமா அப்படி எந்திரிச்சு நிக்கிறாரு பாருங்க. அதுக்கு மேல நீங்க வர முடியாதுன்னா அந்த வெப்சைட்டை பாருங்க. அந்த வெப்சைட்லயே எல்லாமே இருக்கு, போட்டோஸ்லேருந்து வீடியோஸ்லேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்க ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம், நீங்களே தெரிஞ்சுக்கங்க. கூகுள் மேப்ல போட்டீங்கன்னாவே தெரியும், ஈரோடு பைரவா டெம்பிள்னு போட்டீங்கன்னாவே வந்துடும், போட்டு பாருங்க. சொல்லும் போதே பார்க்கணும்னு ஆசை எங்க எல்லார் மனசுலயும் வருது சுவாமிஜி. இறைவனை போய் பாக்குறதுக்கு கோவிலுக்கு போக முடியாதவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய மண் விளக்கு பூஜை, அதனை குறித்து சொல்லுங்க. ரொம்ப அது வந்து எல்லாத்துக்கும் நான் பண்ணிட்டு இருந்தேன் வீட்டுல. நான் வந்து பூஜை ரூம்ல வீட்டுல பண்ண ஆரம்பிச்சேன், அப்புறம் பிரார்த்தனைகள் ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் மாலை 5:30 வீட்டுல மண்ணுக்கு ஒரு சக்தி உண்டு, ஈர்ப்பு சக்தி மண்ணுக்கு உண்டு. அந்த மண் விளக்கு ஒண்ணு பரத்த வச்சு ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய் நமக, ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய் நமக, இந்த நாமத்தை 1008 முறை சொல்லுங்க. சொல்லி பாருங்க, பண்ணி பாருங்க, 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் தொடர்ச்சியை பண்ணி பாருங்க. மாற்றத்தையும் ஒரு சக்தியும் வீட்டுக்குள்ள ஒரு பிரைட்னஸ்ஸையும் நீங்கள் உணர்வீங்க. இது அந்த மண் விளக்கு பூஜை. இன்னைக்கு நான் சும்மா அதாவது சொல்ல ஆரம்பிச்சு இப்போ பல வருடங்கள் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பல லட்சக்கணக்கான பேர் என்னுடைய ஃபாலோவர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதில் நீங்களும் ஒருத்தராயிருங்க. பண்ணி பாருங்க, பண்ண பண்ணத்தான் எனர்ஜி, எனர்ஜிங்கிறது வந்து சொல்ல சொல்லத்தான் மந்திரத்தை உச்சாரணம் பண்ண பண்ணத்தான் உங்களுக்கு அது உணர முடியும், கண்டிப்பாக நீங்களும் உணர்வீங்க. நிச்சயமா சுவாமிஜி, பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளான மண் விளக்கா இருக்கும், ஆனா ஏற்றி வைக்கப்பட்ட மண் விளக்குக்குள்ள மிகப்பெரிய பஞ்சபூத பொக்கிஷமே அடங்கி கிடக்கு அப்படின்னே சொல்லணும் சுவாமிஜி. நாங்க எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க, மிக்க நன்றி. ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய நமஹ. வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ்வி மகிழ்ச்சி பொங்கட்டும், பைரவருடைய அருள், பைரவருடைய ஆசீர்வாதம், பைரவாய நமஹ. புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.